மீண்டும் ஒரு வணக்கம், வணக்கங்க. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அன்பாக்ஸ் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேமரா, 360 ஸ்மார்ட் கேமரா. இது வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது வந்து எப்படின்னா, ஒரு வீட்டில் குழந்தை அம்மா இருக்காங்க. குழந்தை வீட்டில் இருக்க, அம்மா ஆஃபீஸ் போகுது. என்ன பண்றாங்கன்னா, கேமரா வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க குழந்தை இருக்கிற பக்கம். அதுக்கு வீட்டில் என்னென்ன அவங்க வேலைக்காரங்க ஏதாவது வந்தாங்கன்னா, என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறக்காக தான், அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க யூஸுக்காக எடுத்திருக்க கேமரா தாங்க இது. என்னென்னா, ஒரு கேமரா நல்ல குவாலிட்டி தான். நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள போகலாம், அன்பாக்ஸ் பண்ணலாம். சரிங்க, உள்ள போலாம். என்னன்றா அன்பாக்ஸ் பண்றேன் பாருங்க. ஓ, ஒரு சேஃப்டிக்காக கேமராவை சுத்தி சேஃப்டிக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ரிமூவ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். எதனாலனா உங்களுக்கும் தெரியும், குழந்தைங்களாம் தெரியும், பெரியவங்களாலும் தெரியும், உடச்சு விளாடுவீங்க. நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு 5 வோல்ட்டுக்கான கேமரா, 360 டிகிரி கேமரா. எந்த ஆங்கிளில் வேணால் நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். ஆனால் இப்படி பொசிஷனில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த 360 கேமரா எதில் வேணால் திருப்பி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு 5 வோல்ட்டு. சரி, உள்ளே போகலாம். உள்ளே பாக்ஸை பிரிக்கிறேன். ஓ, இதுக்கும் பாருங்க, எல்லாத்துக்குமே சேஃப்டி தந்திருக்காங்க. ஏதாவது பேக்கில் ஏதாவது நம்ம ஷிப் பண்ணி வரும்போது ஏதாவது டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு சேஃப்டிக்காக கவர் போட்டுறாங்க. இன்றைக்கி எனக்கு நிறைய கவர் கிடச்சிச்சு, நான் ஜாலியாக இருக்கேன், முடிச்சு அதெல்லாம். அப்புறம் ஒரு சேஃப் இது கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். கேமரா நேம் பார்த்துக்கிங்கன்னா 360 ஸ்மார்ட் கேமரா, மாடல் நம்பர் D606, யூசர் மேனுவல் இதுதான். உள்ள ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம டிவி பக்கத்தில் அந்த இதிலலாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த மோஷன் இதாக ஒரு மாதிரி ஆகும். ஒரு பிளாக் இது மாதிரி கொஞ்சம் நாய்ஸ் வர மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் வைக்கணும். ஒரு பிளைனான இடத்துல, மேலே செவத்தில், இந்த மாதிரி இடத்த வச்சுக்கலாம். இதுக்கு நைட் மோட் கூட இருக்குங்க. நைட் மோடில் அதே தானாக ஒரு கொஞ்சம் லைட்டாக இருட்டானா, நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட இந்த மோடுக்கு மாறிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நீங்கள் ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லா பக்கமும் இதை வச்சுக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்காக எல்லாம் வச்சுக்கலாம். எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதை வச்சுருவோம், முக்கியமானதை பார்ப்போம். நம்ம கேமரா எப்படியோ லைட்டாக வந்துருச்சுங்க, பரவாயில்ல. ஓ, இப்படி கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கேமராவில். நான் அந்த பிக்சரில் இதெல்லாம் பாருங்கள், சும்மா இப்படியே தான் நிறுத்தியே தான் வச்சுருக்கணும், எங்கேயும் மாற்றலை சுத்தலாம் மாற்ற முடியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஓ, ரொட்டேட் கூட பண்ணிக்கலாங்க. இந்த கேமராவில் வந்துட்டு மெமரி கார்டு போட்டுக்கலாம். எதனால் எதுக்காகனா, மெமரி கார்டு போட்டு உங்கள் டிஸ்பிளேல இங்கே ஸ்க்ரீனில் வர்றது எல்லாமே உங்களுக்கு மெமரி கார்டில் ஸ்டோர் ஆயிடும். ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்ட்டுனா, நீங்கள் அந்த இப்போ நான் பேசுறதே ரெக்கார்ட் ஆகணும்னா கூட இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இப்போது இந்த கேமரா வந்து நான் வீட்டில் மாட்டி வச்சிட்டேன், நான் ஆஃபீஸ் போயிட்டேன். அந்த ஆஃபீஸ்லேன்ட்டு இந்த கேமரா நான் இங்கே ஃபோன் பண்ணிக்கலாம் நான் சொல்ல தேவையில்ல. என்னோட மொபைல்லையே அந்த ஆப்பில் போயிட்டு 360 ஸ்மார்ட் கேமரா இதோட ஆப், இந்த ஆப் இதோட இது, நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதை கொடுத்து கூட நீங்கள் ஆப் இதை வாங்கிக்கலாம், ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. சென்சார் எதுக்குன்னா, ஏதாவது இப்போ நானே இப்படி இருக்கேன், என் பின்னாடி என்னை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணியிருக்கோம். நம்மளை தவிர யாராவது வந்தாங்கன்னா அது இண்டிகேட் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும், உங்கள் மொபைலுக்கு யாரோ வந்திருக்காங்க. நைட் டைமாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது நாய் ஏதோ ஒன்று போச்சுன்னா, அப்புறம் ஏதாவது தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா கூட இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கீழே வந்துட்டு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்ட்டுனா, நீங்கள் ஏதாவது ஸ்டீல் சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போல்ட்டு போட்டு அந்த இடத்துக்கு வைக்க முடியாது,
அதே காரணம் அந்த காரணத்துக்காக உங்களுக்கு ஸ்டீல் இது மேக்னெட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டீலை ஈஸியாக ஒட்ட வச்சுக்கலாம். அப்புறம் ரீசெட் செட் பட்டன் கொடுத்துருக்காங்க, ரீசெட் பண்ணிக்கலாம். உங்கள் மெமரி கார்டை நீங்கள் கழட்டிலாம் நீங்கள் ரீஸ்டார்ட் ரீசெட் அடிக்கணும், ஃபார்மேட் அடிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. மெமரி கார்டு இதிலே போட்டு நீங்கள் இந்த ரீசெட் பட்டன் அமுத்தி பிடிச்சிங்கன்னா கூட அதே ரீசெட் ஆகிடும். அப்புறம் இதில் ஒய்ஃபை கனெக்ட், இது வந்துட்டு 2G 3G இது கனெக்ட் பண்ண முடியாது, ஒன்லி 4G சிம் மட்டும் தான் இதில் கனெக்ட் பண்ண முடியும். 4G ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் இதில் கனெக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் 3G கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகாது, அது ஃபெயிலியராக தான் போகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு பார்ப்போம். இன்னும் பாக்ஸ்க்குள்ள நிறையா நிறைய இருக்குது, இதை இப்போ வச்சுருவோம். பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் சார்ஜர், ஓ நம்ம டேட்டா கேபிள் மாதிரியே இருக்குங்க பெருசு. ஒரு சேஃப்டிக்கு இது கொடுத்துருக்காங்க, ஆனால் கச கசன்னு இருக்கக்கூடாதுன்ட்டு. லென்த்தாக இருக்குது பரவாயில்ல, லென்த்தி கேபிள் தான். பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, எதற்கு எதனாலனா நான் இப்போ பண்ணி காமிச்சிடுறேன். இதை வந்துட்டு நீங்கள் இவங்க கொடுத்துட்டு இங்கே நான் பண்ணி உள்ளே உட்காந்து கொடுத்துறேன். ஆ நான் இப்படி உள்ளே கொடுத்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் எப்போ போல ஃப்ளக் பாயிண்டில் மாட்டிக்கலாம். லென்த்து பாருங்கள், கேபிளோட லென்த்து எவ்வளோ, டபுள் சைட் டபுள் மடங்கு அப்படியே போட்டுருந்தேன், எவ்வளோ பெருசாக வருது. அப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். இந்த கேமரா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்ல ப்ராடக்ட் தான். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் கலர் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தேடி கொடுங்க. அது இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது சும்மா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.